ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு மைதம் சார் சேனல். ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பேர் வந்து எனக்கு கால் பண்ணி ரொம்ப கேட்டிருந்தீங்க. ஸோ கீழே விழுந்துட்டீங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் காமிச்சி ஆகணும். ஸோ பைக்கு வந்து எதுவுமே ஆகலை, பேக் அண்ட் பைஸ் அவாய்ட் பண்ணிக்கங்க. பைக்குக்கு எதுவுமே ஆகலை, ஸோ பைக் நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடி தான், இந்த அடி ஆகிடுச்சு பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ வேறு எதுவுமே மேஜர் அடிப்படல. ஸோ இது வந்து காஞ்சிரும், சீக்கிரமாக காஞ்சி நினைக்கிறேன். ஸோ பைக் வந்து எப்படி உருந்துச்சுன்னு நான் வீடியோவில் காமிச்சிட்டேன். பைக் வந்து லெஃப்ட் சைடு வந்து அப்படியே இந்த ஷேப்பில் ஸ்லைடாக இப்படியே தான் போயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த இடம் மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லைடர்ஸோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறு எங்கேயும் பாடியில் எந்த இடத்துலையுமே அடி சுத்தமாக இல்லை. கேசிங்கில் லைட்டாக கீழே ஸ்கேட்ச் ஆயிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இது வந்து இன்சூரன்ஸ் கிளைமில் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பைக் டோட்டலாக சூப்பராக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எந்த ஒரு ஆங்கிள் பேக் வண்டி எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. மேலே ஓப்பனில் தான் இருந்துச்சு ஃபீல் உள்ளமாக கூட. ஸோ மேலே சுத்தமாக அடிப்படல, எந்த ஒரு சைட் ஸ்கேச்சஸ் எதுவுமே இல்லை. இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த ஸ்லைடர்ஸும் சரி, இந்த ஸ்விங் ஆர்ம் ஸ்பூல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருந்திருக்கு. ஸோ எதுக்கு ப்ரொடெக்ஷன் போடணும்னு வந்து கேட்குறவங்களுக்கு இந்த நான் வீடியோ போட்டுட்டேன். வீடியோ ஆஃப்டர் மேட்ச் அப்போ தான் கீழே விழுந்துருக்கப்போ எப்படி இருக்குன்னு அதுவும் காமிச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்பூல்ஸ், ஸ்விங் ஆர்ம் ஸ்பூல்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ஸ்லைடர்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு, ஃப்ரண்ட் வீல் ப்ரொடெக்டர்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்லைடர்ஸ் வந்து வேறு எந்த கம்பெனி போட்டினா கூட இந்த அளவுக்கு தங்கி சொல்லுது. ஆரஞ்சி வந்து பெஸ்ட்டு, சூபெக்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிள் போல்ட் வச்சு தான் வருது, ஒரு ஓவலாக இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து தாங்குமான்னு எதிர்பார்த்தேன், எதிர்பார்க்கல. பட் இந்தளவுக்கு தாங்கி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு 40 மீட்டர்ஸ்க்கு வந்து ஸ்லைடிங்லேயே போயிருக்கு பைக்கு. சுத்தமாக வந்து மிரர் கூட தரையில் ஒட்டாத அளவுக்கு போயிருக்கு. மிரரில் கூட ஸ்க்ராட்ச் பெருசாக இல்லை, எதுவுமே இல்லை, எங்கேயுமே ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. ஸோ ஒருத்தன் சொல்லலாம் 8000 to 10000 rupees வந்து இது ஆகுது ஒருத்தன் சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ஹுட்டி போட்டனால இந்த ஸ்கேச்சஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ முட்டி பேண்ட்டு கொஞ்சம் ஓட்டியாச்சு, என்னாச்சு கேட்டிருந்தீங்க. இதே மாதிரி சின்னதாக பேண்ட்டில் ஆயிருக்கு, வேறு எதுவுமே ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்டு அன்றைக்கி நான் வந்து ஜீன்ஸும் ஹுட்டி மட்டும் போட்டு போயிட்டேன், நான் வந்து ஷூட் போட்டு போகிறேன். ஸோ ஷூட் போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அப்புறம் லெஃப்ட் சைடில் போனாலும் லெஃப்ட் சைட் மட்டும்தான் இது வந்து இந்த ஸ்லைடர்ஸ் மட்டும் தான் அடி, ரைட் சைடில் வந்து எதுவுமே அடி இல்லை. ஸோ ரைட் சைடில் வந்து வண்டி அப்படியே உள்ட்டாக சாஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடி வரும், நம்ம ரொம்ப அதிகமாக வந்துருக்கும். ஸோ ஸ்லைடிங்லேயே போய் ஸ்டாப் ஆகிடுச்சு நம்ம நல்ல நேரத்துக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு உங்களுக்கு மெயினாக காமிக்கணாச்சுன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, திரும்பி திருப்பியும் பைக் என்னாச்சு என்னாச்சுன்னு ரோட்டில் நிறுத்திலாம் கேட்குறாங்க. ஸோ பைக் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் காமிக்கிறதுக்காகவே இந்த வீடியோ வந்து மெயினாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து திருப்பி ஸ்லைடர்ஸ் மட்டும் போய் மாற்ற போகிறோம். இன்ஜின் கேஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இன்சூரன்ஸில் வந்து டோட்டல் 2 bumper-to-bumper இன்சூரன்ஸ் போட்டோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க சேஞ்ச் பண்ணி தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேஷ்லெஸ் பாலிசியில் இருக்குது, ஸோ இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஸோ நல்ல ப்ராப்ளம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ அந்த வீடியோவில் வந்து இன்னொரு மெயின் இது க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து எப்படி விழுந்தீங்கன்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடு ஓட்டியே நம்ம உள்ளே அந்த ஸ்லோ ஸ்பீடில் எப்படி விழுந்துன்னு கேட்டீங்க. அந்த இடத்துல வந்து டியூ டு மார்னிங் 6:30 அந்த டைமில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு. அந்த ரோடு வந்து ரோட் சர்ஃபேஸ் வந்து வெட் சர்ஃபேஸ் இருந்ததுனால டயருக்கும் அதுக்கும் வந்து இதாகலை. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப இப்போ ட்ராக்ஷனில் பேக்கில் இருக்கும்போது எதுவுமே ஆகவே இல்லை. ஸ்லைடாக அந்த ஸ்லோப் மாதிரி மேலே ஏறி இருக்குது, அந்த இடத்துல எப்படின்னு தெரியல, அது ஸ்லைட்டாக ஸ்லிப்பாக இருக்க போல எனக்கு தெரியாமல் வண்டி வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆகிற விஷயந்தான், இது வந்து ஒன்றும் நமக்கு தடுக்கவே முடியாது. ரோட் கண்டிஷன்ஸ் வந்து அப்படி இருக்குது. ஸோ மார்னிங்னால ரொம்ப சில் கிளைமேட்னால அது ரொம்ப வலுவலுன்னு ரோடு இருந்திருக்கு போல, ஆனால் அந்தளவுக்கு நோட்டிசபிளாக இல்லை, அந்த இடத்துல மட்டும் அப்படி இருந்திருக்கு போல. ஸோ அதனால தான் அந்த எஃபெக்ட் அப்படி ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் பார்த்து ரைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. மூணாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து கேட்டு எல்லோரும் கேட்டாங்க, என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணல, ரொம்ப ஹாப்பி ஃபேஸில் இருந்தாங்கன்னு சொன்னீங்க. நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்களுக்கு, அதனால் இப்போ ஒய்ஃப் வந்து சீனரியில் இருக்க முடியல, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு பதில் வந்து என் தம்பி பிரகதீஷன் வந்து ஒய்ஃப் மாதிரி ஆக்ட் பண்ண போகிறான், சாரா மாதிரி ஆக்ட் பண்ண போகிறான். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்து உளுந்தோன்னு சொன்னு பார்க்குறேன். உளுந்தோன்னு நான் ஆக்சுவலாக இப்படி உட்காந்துருந்தேன், இப்படி வந்து இப்படி உட்காந்துருந்தேன் உளுந்தோன்னு. உளுந்தோனே நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு உடனே ஹலோ ஹெவி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். உடனே ஃபோனில் வந்து ஐயோ என்னாச்சு, ஒன்றும் ஆகலையா, உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு கொஞ்சம் பதறினாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, ஓகே நான் சொன்னேன்ல, ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், சும்மா நான் சொன்ன மாதிரி இருக்கலாம், வீட்டிலேயே உட்காந்துருக்கேன்ல, பாரு நான் சொல்லு பச்சு கேட்காம போய் இப்படி விழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்ல வேலை என்ன கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா நானும் பப்பர பேன் விழுந்து கிடந்திருப்போம், மேலே வந்து விழுந்து கிடந்திருப்பேன், எனக்கும் கையிலெலாம் ஓட்டையாக இருந்துச்சு, ஓட்டையாக வந்துருப்பேன் சொன்னாங்க. ஸோ நான் உளுந்த இடத்துலேருந்து உளுந்த செகண்ட்லேயே நான் வந்து சொல்லிட்டேன். அந்த செகண்ட்லேயே நான் உளுந்துட்டுலாம் வந்த அப்புறமே எந்திரிச்சேன்னு சொல்லிட்டேன். ஸோ உளுந்த உடனேனா இப்படியே உட்காந்து சொல்லலை, ஜஸ்ட் இப்படி அந்த செகண்ட் இங்கே நினச்சி எடுத்தோடனே வண்டி தூக்கிட்டேன் அப்படியே கால் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவங்க நேரில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்க காமிப்பான். சொல்லுங்கள் பிரகா, நீ வந்தாங்க
ஓகே, இப்போ நான் சாரா ஆகிட்டேன், என் தம்பி ரொம்ப பக்கப்போ நானே ஆக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உளுந்து எரிச்சு வந்ததுக்கப்புறம் என் ஐஃப் வந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பார்த்துட்டு இவ்வளோ தேஞ்சு போச்சு இல்லாத இடத்துல காமிச்சு தேஞ்சுட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து எதுவும் ஃபீல் பண்ணல, ஏன்னா நம்ம தெரியும் இங்கே மட்டும் அடிப்பட்டது, அவங்களுக்கு எல்லாரும் அடிப்பட்ட மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க, மனப்பிராந்தியாக இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து கடைசி வந்து கிட்ட போகும்போது மாலையும் மண்டையும் பறந்து சொல்லிட்டு போனாங்க வீடியோவில், அந்த ரேலை கிராம சேர்த்து அந்த ரேலாக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து நான் குக்கத்து கோம்பலில் சேர்த்தலாம்னு நினைக்கிறேன். இதான் வீடியோவில் இருந்து வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவும் நினைக்கிறேன், இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து லைக் வந்து பிரகாராக்கி போட்டுருங்க, லைக் வந்து பிரகாராக்கி போட்டு லாஸ்ட் டைம் மொக்க போடுறது. ஸோ ஓகே, மொக்க வந்து நம்பியிருக்காங்க அவங்க, உங்களே ஷாக்கிங்காக தான் கேட்டாங்க, உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்னாலே நம்ப முடியல, நான் உங்கள்கிட்ட தான் இன்னும் சில பேர் கமெண்ட்ல வந்து நீங்கள் ஹியூமன் தானா, நீங்கள் ஏலியன் நினச்சி உழுவ மாட்டேங்குது கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து உழுவோட சகிதம் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக பகுதி நானே பிரகதி சிவனே, என் பிரகதி ஏலியன் நினச்சிட்டேன். ஆமாம், அதனால் பிரகதி பேரச்சா ஏலியன் ஏலியன் மாதிரி எல்லாம் ஓட்டுறாரு, எல்லாம் ஓட்டுறாரு உழுவ மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வந்து யானைக்கும் மனுஷன் வேலைக்கு வந்து அஜிந்தா பகுதி. ஆமாம், யானை யானைக்கும் அடி சிறக்கும், அப்படின்னா யானை மாதிரி இருக்காங்கல்ல, யானைக்கும் அடி சிறக்கும் அப்படின்ற வந்து எல்லாம் பழமொழியில சொல்லுவாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஸோ என்னதான் நீங்க வந்து ஓட்டினாலும் எல்லா நாளும் உங்க நாளா இருக்காது. ஸோ பட் இருந்தாலும் பார்த்து நான் வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோல் மீறி ஓட்டல, இருந்தாலுமே அது ஸ்ட்ரைக்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்துமே ஓட்டுங்க, ரைடிங் கேஸ் கண்டிப்பாக போடுங்க. முக்கியமாக வந்து என்ன வேணும், எப்போ வேணால் உருகலாம், எப்போ வேணால் ஸ்லைட் ஆகலாம் ஆகலாம், இன்சூரன்ஸும் ஸ்லைடர்ஸு ப்ரொடெக்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரைடிங் கேஸ் போட்டுக்கோங்க. இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எவ்வளோ தான் வண்டி வாங்கினாலும், 1 லட்சம் வாங்கினாலும், 10 லட்சம் வாங்கினாலும், ஸ்லைடர்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு, வண்டிக்கு ப்ரொடெக்ஷன் ஸ்லைடர்ஸு, ஆளுக்கு ப்ரொடெக்ஷன் கேஸு, அதுக்கப்புறம் வண்டியோட உங்கள் கேஷ் ப்ரொடெக்ஷனுக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மூணும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வண்டி வாங்கிட்டு கையிலும் செலவு பண்ண முடியாது. ஸோ உளுந்த உடனே நான் பதறினு பார்த்துருப்பீங்க, நான் எனக்கு எதாவது ஆச்சா நான் பையன் கேட்டான், ரோஷன் கேட்டான். பட் நான் எனக்கு எதுவுமே ஆகலைன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பைக்கில் ஆச்சா தான் பார்த்துட்டுருந்தேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் பதறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸை வந்து போட்டு மறக்காமல் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு பதத்தில் இருக்கும், நம்ம பைக்கில் வந்து நமக்கு தான் ரொம்ப ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். பட் இருந்தாலும் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இன்சூரன்ஸ் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஸோ இதான் அட்வைஸு. ஸோ பார்த்து ஓட்டிங்க, இதாக ஓட்டிங்க. ஸோ இப்போ வைரலாக போயிட்டு இருக்க மாதிரி அந்த ஸ்பீட் வீடியோஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நானும் அவாய்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் முடிஞ்சவங்களுக்கு. பட் என்னென்னா, நம்மளோட ஸ்கில்ல டேலண்ட்டை வந்து நம்ம காமிக்க ஒரு ரெண்டு வீட்டில் நம்ம காமிக்காமல் இருக்க முடியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பைக் வச்சுட்டு நம்ம வந்து கம்மி ஸ்பீடில் ஓட்ட முடியாது, ஏதோ ஒரு ஃப்ரீ ரோடில் ஓட்டுறேன்னு ஆசைப்படும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு பேட் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காமல் கரெக்டாக ஓட்டிக்கோங்க. வீலி வந்து நமக்கு ரொம்ப நல்லா பண்ணுறதுனால வீலி வந்து நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு இது தான். ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து நீங்கள் பழகி ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, தகுதி வந்து டிஃபால்ட்டாக தகுதி வந்து இந்த வீடியோவில் எதார்த்தமாக வந்திருக்கான், அதுக்கேற்ற மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கான். ஸோ உளுந்து எந்திரிச்சாலும் டோன்ட் குவிட்ன்னு சொல்கிறான். ரைடை வந்து குவிட் பண்ணாதீங்க, எவ்வளோ தான் அடி வாங்கினாலும், வாழ்க்கையில் எவ்வளோ தான் அடி செருக்கினாலும், வாழ்க்கையில் வந்து நம் வெற்றி பாதையை வந்து மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ தகுதி வந்து இன்ஜா 300 வாங்கியிருக்காரு, அதுக்கடுத்து ஃப்ரேம் வாங்குவார், மேலே மேலே படி வந்துகிட்டே இருப்பார், எல்லோரும் மேலே வரணும். ஸோ யாரும் ஒரு கீழே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. கரெக்டாக பகுதி கத்து. ஸோ எல்லாரும் அவங்க வழியில் வந்து மேலே வந்துட்டே இருங்க, உங்களோட குறிக்கோள் வந்து எய்மை வந்து நோக்கி செல்லுங்கள், ஓடுங்கள். ஓகே பகுதி, ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபேர் பண்ணுங்க. இல்லை இல்லை, இன்னும் சொல்லிடுறேன், இப்போ தான் சொன்னேன், நான் நேர்மையாக இருக்குன்னு சொன்னேன். ஏன் சப்ஸ்கிரைப் கேட்டேன்னா அது அநியாயம் தானே. ப்ரொமோஷன் நான் பண்ணால் இப்படி காசு கொடுப்பேன், எவ்வளோ கொடுப்பேன்?
அடியே கிடையாது. இது வந்து நெயில் பாலிஷ் போட்டவங்க ரெண்டு பேர் அங்க இருக்காங்க, நீங்க காமிச்சு விட்டுக்கலாம். நெயில் பாலிஷ் போட்டவங்க அடியே கிடையாது. வீடியோ வந்து நாங்கள் தம்ப்நெயிலுக்கு வந்து இந்த போட்டோவை நான் வைக்கணும், அதனால இதில் ரெடி பண்ணோம். ஸோ எப்பயுமே கீ, அதாவது இத்தனை நாளாக வீடியோஸ் போட்டேன், ஒரு 40,000-30,000-50,000 வியூஸ் வந்திருக்கலாம். இப்போ கண்டென்ட் இருந்தால் பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் உளுந்த வீடியோக்கு ஒரு 2 ரெண்டு மூணு நாள் ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நான் இந்த வீடியோ நான் வந்து இந்த சைடு கொஞ்சம் தடவிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் முறை அன்டில் தென் பை பை. மைஜி அம்ஸ்டா, பீஸ் ப்ரோ, பீஸ். ஓகே.